அமிர்த், நம்ம தலைப்புச் செய்திகளை பார்த்துருவோம். தலைப்புச் செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாவே நம்ம பேசின விஷயம் தான், யானைகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிட்டே வருது. விலங்கு மனித மோதல், இந்த விவாதத்தில் யானைகள் மனிதர்களோட எல்லையை மீறுது அப்படின்ற ஒரு வாதம், மனிதர்கள் யானைகளோட எல்லைகளை கடக்கிறாங்க அப்படின்ற ஒரு விவாதம். இந்த விவாதத்திற்கு விடை அறுதிட்டு கூற முடியாத அளவிற்கான தொடர்ச்சி போயிட்டே இருக்கு. இந்த சூழலில் தான் ஒரு புள்ளிவிவரம் நமக்கு கிடைச்சிருக்கு. யானைகளோட இறப்பு சம்பந்தமான இந்த புள்ளிவிவரம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா முழுவதும் 27,000 யானைகள் இருப்பதாகவும், தமிழ்நாட்டில் அந்த எண்ணிக்கை 2,000 அளவிற்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த இந்த எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காட்டுயிர்களில் முதல் படிநிலையில் இருக்கக்கூடிய விலங்கு யானை. யானைகளோட இறப்பு சம்பந்தமான இந்த புள்ளி விவரத்தை நம்ம செய்தியாளர் சதீஷ் நிறைய தகவல்களை சேகரிச்சிருக்காரு. அவர் சேகரித்த தகவல்களை ஒரு விரிவான செய்தி தொகுப்பை நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்த்துடலாம். யானை தற்போது உலகில் வாழும் மிகப்பெரிய நிலவாழ் உயிரினம். அகநானூற்றில் பிடி என்றும், பட்டினப்பாலையில் களிறு என்றும், கலித்தொகையில் யானை என்றும், சங்க இலக்கியம் முழுவதும் யானை பற்றிய குறிப்புகள் கொட்டி கிடக்கின்றன. சோழப்படையில் மட்டும் பயிற்றுவிக்கப்பட்ட 20,000 யானைகள் இருந்ததாக கூறுகிறார்கள் வரலாற்று அறிஞர்கள். இப்படி தமிழ் நிலப்பரப்பின் வரலாற்றெங்கும் வீரநடை போட்டு வாழ்ந்து வந்த யானையின் தற்போதைய நிலை மிகுந்த வேதனை அளிப்பதாக மாறியுள்ளது. 2017 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் வெறும் 2761 யானைகள்தான் உள்ளன என்ற தகவலை தகவலறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக வனத்துறை தெரிவித்துள்ளது. வன உயிரின ஆர்வலர் அருண் பிரசன்னா காட்டு யானைகள் தொடர்பான பல்வேறு கேள்விகளை தமிழக அரசின் வனத்துறையிடம் கேட்டிருந்தார். தமிழகத்தில் உள்ள யானைகளின் எண்ணிக்கை எவ்வளவு என அவர் எழுப்பியுள்ள கேள்விக்கு, 2017 கணக்கெடுப்பின்படி 2761 யானைகள் உள்ளன என்று கூறியுள்ளது. எத்தனை யானைகள் இறந்து போயுள்ளன என்ற கேள்விக்கு, 2016 97 யானைகள் இறந்துவிட்டதாகவும், இதுவே 2015 61 யானைகளும், 2014 90 யானைகளும் உயிரிழந்து விட்டதாக வனத்துறை கூறியுள்ளது. இதில் 2016 ஆகஸ்ட் முதல் 2017 ஜூலை மாதம் வரை மட்டும் மொத்தம் 126 யானைகள் இறந்துள்ளன என்ற தகவலை வனத்துறை அளித்துள்ளது. இப்படி வேகமாக நிகழும் யானைகள் மரணத்தை தடுக்கவில்லை என்றால் தமிழகத்தில் அடுத்த 22 ஒட்டுமொத்த யானைகளும் அழிந்துவிடும் என்று அச்சம் தெரிவிக்கிறார் வன உயிர் ஆர்வலர் அருண் பிரசன்னா. 120 யானை கடந்த 12 இறந்துருக்குங்கிறது வந்து இது வந்து மன்னிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பிழை. அதாவது யானை தான் வந்து வனப்பகுதியோட ராஜா, புரியுதுங்களா? அதுதான் வந்து அந்த ஈகோசிஸ்டமையே வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ யானைகள் போயிடுச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாடுங்கிறது வந்து வனப்பகுதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். கவர்மெண்ட் வந்து இன்னும் பெட்டர் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். சமீப காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதிகளை ஆக்கிரமித்து அதிக அளவில் குடியிருப்புகள் ஏற்படுத்தப்பட்டு விட்டதால் தொடர்ச்சியாக யானை மனித மோதல்கள் நிகழ்கின்றன. இந்நிலையில் வனப்பகுதியை பாதுகாக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட கஸ்தூரிரங்கன் கமிட்டி அறிக்கையின் பரிந்துரைகளை அமல்படுத்துவது மீது தமிழக அரசு இதுவரை தனது நிலைப்பாட்டை கூட தெரிவிக்காததும் வன உயிர்களுக்கு பெரிய ஆபத்தை விளைவித்து விட்டதாக கூறுகிறார் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெற்றி செல்வன். இதுதான் யானைகளினுடைய எண்ணிக்கை குறைந்து வருவதும் பிற உயிரினங்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருவதும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்து அதிகமாக அதிகரித்து கொண்டே வருகின்றது. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களுடைய போதாமை தன்மை நமக்கு அதிகமாக கண்கூடாக தெரிகின்றது. அப்போது புதிய சட்டங்கள் தேவைப்படுகின்றன. அந்த வகையில் தான் இந்த கஸ்தூரிரங்கன் கமிட்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலவரங்களையும் ஆராய்ந்து இந்தந்த பகுதிகள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்தந்த தாலுக்காவில் இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த வனப்பகுதிகளை வரையறை செய்து இவை எல்லாமே எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக அறிவிக்க வேண்டும் என்ற புள்ளிவரங்களை தந்திருக்கிறார். தற்போது வரை மின்சார வேலி தடுப்புகளை உண்டாக்கி யானைகளை காட்டை விட்டு வெளியே வராமல் தடுப்பதை மட்டுமே இப்பிரச்சினைக்கு ஆகப்பெறும் தீர்வாக தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் யானைகள் இறப்பதை தடுப்பதற்கு நீண்டகால செயல் திட்டங்கள் எதை பற்றியும் யோசிக்காத நிலையே தொடர்கிறது. சிபி,
பொதுவாக காட்டுக்குள்ள மற்ற விலங்குகள் பயணிக்கிறதுக்காக பாதையை வகுத்து கொடுக்கறதே இந்த மாதிரியான யானைகள் தான். இந்த யானைகள் அடுத்த 22 ஆண்டுகளுக்குள் மொத்தமா அழிஞ்சிடும் அப்படின்ற தகவல் வந்து அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி. கண்டிப்பா இந்த புள்ளியோரத்தில் பார்க்கும்போது யானைகளோட இழப்பு ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதிகரிச்சுட்டு போகுது. இடையில் ஒரு ஆண்டு மட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு, ஆனால் மற்ற ஆண்டுகளில் சராசரியாக அதிகரிச்சுட்டு போயிருக்கு. இந்த எண்ணிக்கை வந்து பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இந்த கள விவரங்களை சேகரித்த சதீஷ் நம்முடன் அரங்கத்தில் இருக்காரு. இது தொடர்பான பல்வேறு விவரங்களை அவற்றை நம்ம கேட்டு பெறலாம். சதீஷ் வணக்கம். இந்த யானைகளுடைய இறப்பு தொடர்பான உங்களுடைய கள ஆய்வு புள்ளி விவரங்கள் மிகப்பெரிய கேள்வியை எழுப்புது. அரசாங்கத்தின் நடைமுறைகள் மீதும் காடுகள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுது, காட்டில் வாழக்கூடிய உயிரினங்கள் மீதான அக்கறை, இது தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுப்புது. யானைகள் இறப்பிற்கு என்ன காரணம் அறுதியிட்டு சொல்ல முடியும்? சிபி, முதல்ல நம்ம பார்த்தோம்னா யானை வந்து ஒரு காட்டில் வாழ்கிற ஒரு உயிரினம் கிடையாது. காட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சியின் ஒரு குறியீடாக தான் நம்ம யானையை பார்க்கணும். ஒரு யானை ஒரு இடத்துல சுற்றிட்டுனா அந்த காட்டோட அந்த யானையை சுற்றித்திருக்கிற பகுதியில் உள்ள காட்டோட வளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற அளவு நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் பிரச்சனையாக நம்ம இப்போ சமீபத்தில் அதிகரிச்சிருக்கு, 2000 அப்புறம் அதிகரிச்சிருக்கிறது இந்த வனப்பகுதியில் நம்ம ஆக்கிரமிச்சு குடியிருப்புகள் கட்டினதுனால தான். யானைகள் தான் அந்த பகுதியில் வளசை பகுதியில் பயன்படுத்துகிற இடத்துல நம்ம குடியிருப்பு கட்டிட்டோம், யானைகள் அங்கே வருது. இந்த நிலையில் குறிப்பாக வனத்துறை எடுக்கிற நடவடிக்கைகள் கூட யானைக்கு எதிராக போகுது. கடைசியாக பார்த்தோம்னா மதுக்கரை மகாராஜாங்கிற ஒரு யானையை பிடிச்சோம், அதை வந்து பிடிச்சி காட்டில் நம்ம மறுபடி விட்டுருக்கலாம், ஆனால் அதை ஒரு கும்கியா யானையாக மாற்ற ட்ரை பண்ணோம், அப்போ அதிகமாக ட்ராக்டலைஸ் பண்ணோம், அதாவது மயக்க மருந்து அதிகமாக கொடுத்துரும், அந்த டோசேஜ் அதிகமாகுது. இது வந்து வனத்துறைக்கே இந்த புரிதல் இல்லாத நிலைமையில தான் மனிதர்களும் யானைகளை எதிர்கொள்கிறாங்க. இந்த மனித முதலில் அப்போ யானைகளுக்கு படுற காயங்களாலோ, யானைகள் வெளியே வரும்போது சாப்பிட்ற பிளாஸ்டிக்காலையோ அவங்களுக்கு புது புது வகையான நோய்கள், இது வரைக்கும் அவங்க யானைகள் வரலாற்றில் அவங்க வாழ்க்கையில் சந்திக்காத நோய்கள்லாம் யானைகள் ஆள்படுறாங்க. அதனால் இந்த இறப்பு அதிகமாக இருக்குது. இதை நம்ம தடுப்பதற்கு பெரிய அளவில் நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த யானைகள் அதிகமாக வரக்கூடிய பெல்ட்டு, இந்த மதுக்கரை பெல்ட்டு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களை ஐடென்டிஃபை பண்ணுற மெத்தட் கூட அரசாங்கம் இன்னும் சரியாக பண்ணாமல் ஒரு சில இடங்களில் மட்டும் முள்வேலி போடுறதோ மின்வேலி போடுறதோ மட்டுமே நடவடிக்கை வச்சிருக்காங்க. அது போதாமை தான் இந்த இறப்புகளின் அதிகரிப்பு காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோவில் யானைகளாக இருக்கட்டும், மற்ற யானைகளுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் புத்துணர்ச்சி முகாம் நடத்துறாங்க. இதே போல காட்டு யானைகளுடைய இறப்பை தடுக்கிறதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க? இப்போ அரசாங்கத்திட்ட இருக்கிறது, உங்க குறிப்பாக சொல்றது, யானைகள் வந்து ரொம்ப கோடை காலங்களில் மலைப்பகுதிகளில் தண்ணீர் இல்லாத காரணத்தால வெளியே வராங்க, அதனால் நாங்கள் யானைகள் இருக்கிற பகுதியில் கண்டறிஞ்சு அங்கே செக் டேம்ஸ் கட்டியிருக்கோங்கிறாங்க. ஆனால் அது மட்டும் போதாது, யானைகள் நீங்கள் வந்து கோடைக்காலம் இல்லாத டைமில் கூட யானைகளோட மேய்ச்சல் பரப்பளவு வந்து ரொம்ப அதிகம், அதனால் அந்த வலசை பாதை போராட்டங்களில் அவங்க கோடைக்காலம் இல்லைன்னா கூட யானைகள் வரத்தான் செய்யும். அதனால் இந்த செக் டேம் கட்டி அதுங்களுக்கு தண்ணீர் தேவையை அதிகரிக்கிறது மட்டும் பண்ணாமல் எந்தெந்த இடங்களில் இப்போ அதிகமாக இறங்குதோ அந்தெந்த இடங்களில் குடியிருப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடியிருப்புகளை ஆக்கிரமிப்பை தடுத்து அதை மீண்டும் யானைகளுக்கான வளசை பாதையாக மாற்ற ஒரு நீண்டகால திட்டத்தை அரசாங்கம் யோசிச்சா மட்டுமே இந்த இறப்புகளை தடுக்க முடியும். சதீஷ், இன்னொரு கூறு குறிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது பல மலைப்பகுதிகளில் காட்டுப்பகுதிகளில் பல தனியார் நிலங்கள் தனியார் நிறுவனங்கள் நிலங்கள் வாங்கி அவங்க விவசாயத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு போக்கு இப்போ அதிகரிச்சுட்டு வருது. இது யானைகளுடைய வழித்தடத்தில் அமையுது, யானைகளுடைய நடமாட்டத்தை பாதிக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இதை தடுக்க அரசிடம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இருக்கு, என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்க முடியும்? நிச்சயமாக சிபி, அதாவது ஒரு வனப்பகுதியை நீங்கள் வனம் அல்லாத வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தும் போது அதுக்குன்னு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும், அதுக்குன்னு கிராம பஞ்சாயத்து கூட்டங்கள் நடத்தி அப்படி தான் சட்ட அடிப்படையில் அந்த நிலத்தை மாற்ற முடியும். ஆனால் இப்போ நம்ம கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டால் கூட பல கல்லூரி நிறுவனங்கள் ஆசிரமங்கள் உள்ளிட்ட பல கூட இந்த நடைமுறைகள் எதையுமே பின்பற்றாமல் தான் அந்த இடத்த வேறு நிலமாக, அதாவது விவசாயத்துக்கோ இல்லை வேறு பயன்பாட்டுக்கோ மாற்றிருக்காங்க. ஆனால் சட்ட நடவடிக்கைகளை நிச்சயமாக இந்த மாதிரி மாற்றவங்க பின்பற்றணும். அப்படி பின்பற்றாத முடியாது, தொடர்ச்சியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இதற்கான ஒரு புரிதல் உண்டாகி விழிப்புணர்வு உண்டாகி இந்த மாதிரி நடவடிக்கைகள் தடுக்க முடியும். கண்டிப்பா சதீஷ், காடுகளுடைய குறியீடா யானை இருக்கு, காடுகளோட வளர்ச்சியின் குறியீடா இருக்குன்ற ஒரு கருத்தை பதிவு செய்யற வகையில் உங்களுடைய புள்ளி விவரங்கள் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய கள ஆய்வுக்கு நன்றி சதீஷ். நன்றி.